சத்குருநாத் கி ஜெய் தினசரி வழிபாட்டில் முதல் பாடலாக ஸ்ரீ ஞானானந்த சுப்பிரபாத பஞ்சகம் அப்படிங்கிறது வருது சுப்பிரபாதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இனிய காலை பொழுதுன்னு அர்த்தம் கோவில்கள்லாம் சுப்பிரபாதம் பாடுவா வீடுகள்லேயும் பாடுற வழக்கம் உண்டு பாட்டு தெரியாதவா அதை கேசட் சிடி இந்த மாதிரி சாதனங்கள் மூலமாகவே போட்டு கேட்குறவாழ் உண்டு நம்மளே பாடுறது தான் விசேஷம் இதில் பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறோம்னா அவர் தூங்குகிறாரான்னு ஒரு கேள்வி கேட்பாரம் வாஸ்தவம் என்ன அவருக்கு எது தூக்கம் தூக்கம் கிடையாது பசி கிடையாது நம்மளை மாதிரி ப்ராக்கிருத்த உடம்பே கிடையாது அவருக்கு பகவானுக்கு எல்லாமே திவ்ய மையமானது லீலா மையமானதுன்னு அப்ராக்கிருத்தம்னு சொல்லுவாள் அதாவது உலகியல் தொடர்பில்லாதுன்னு அர்த்தம் அப்பேற்பட்டவர் நம்மளோட பக்திக்காக படுத்துக்கோன்னா படுத்துக்கிறார் ஏந்துக்கோங்கன்னு ஏந்துக்கிறார் சாப்பிடுங்கோன்னு சாப்பிட்றார் அவருக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி நாம் ஆனந்தப்படுறோம் நாம் ஆனந்தப்படுறதுனால சுவாமி ஆனந்தப்படுறார் சுப்பிரபாதம் பாடத்தோட நோக்கம் என்னான்னு கேட்டால் நமக்குள்ளே உறங்கின்றிருக்கிற ஆன்மீகத்தை விழுப்படையும் முடியா பண்ணுறது தான் அதோட நோக்கம் திருப்பாவை திருவாம்பாவை எல்லாம் ஆண்டாள் மாணிக்க வாசிகள்லாம் பாடினா இல்லையா எதுக்கு நான் தூங்கி நிற்கிற ஜீவன்களை தட்டி எழுப்புறது எல்ல இளங்களையே இன்னும் உறங்குதிகோலாம் பாடுறா இல்லையா அது மாதிரி இந்த ஜீவன்களுக்கு ஞான விழிப்பு கொடுக்கக்கூடியது பகவானுக்கு சுப்பிரபாதம் பாடுறதுமே கோவிலில் இருக்கிற பகவானை முன்னிட்டுன்னு பாடுறோம் வாஸ்தவம் என்ன நமக்குள்ளுக்குள்ளே ஸ்ரீரங்க சாயி ரமதாம் மனோமேன்னு உள்ளுக்குள்ளே பகவான் படுத்துகிட்டு இருக்கார் அதில் இன்னும் நமக்கு விழிப்பு வரலை ஆன்மீக விழிப்பு நமக்கு ஏற்படலை சத் சங்கத்தில் பூர்ணமான நாட்டம் வரலை உலகியல் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும் விழிப்போடு இருக்கும் ஆன்மீக விஷயத்தில் உறங்கின்னு இருக்கும் ஞானிகள் உலகியல் விஷயத்தில் தூக்கத்தில் இருப்பாள் தூங்காமல் தூங்கும் தியான நிலையில் இருப்பாள் ஆன்மீக விஷயத்தில் எப்போ முழிச்சுட்டே இருப்பாள் இப்போ தூங்காத சுவாமி சுப்பிரபாதம் நம்ம முழிச்சுக்கிறதுக்காக பாடுறதுன்னு சொல்றது போல ஞானந்த ஆச்சரியம் என்னன்னு கேட்டா சுவாமி ஏதோ அறையில் படுத்துட்டு பக்தாள் வாசலில் நின்று ஞானானந்தகிரி கிரி பிரபோ தவச பிரபாதம் பாடி சுவாமி எழுந்திருக்கிறதுங்கிறது இல்லை ஊருக்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு அவர் உட்காந்து டங்கன் டங்கன்னு மணி அடித்து அதை கேட்டுவிட்டு தான் எல்லோரும் பக்தாலாம் அடித்து புரண்டு எந்திருந்து குளிச்சுட்டு கொட்ட கொட்டை கொட்டம் முழிச்சுன்னு இருக்கிற சாமிக்கு தான் சுப்பிரபாதம் வாஸ்தவத்தில் நம்மள அவர் தானே எழுப்பணும் ஆன்மீக ஒழிப்பு அவர்தானே நமக்கு கொடுக்கணும் அப்படி இந்த ஞானானந்த சுப்பிரபாதம் அப்படிங்கிறது அஞ்சு ஸ்லோகங்களாக ரொம்ப அழகாக இருக்குது मङ्गलापुरीसम्भूतमहनीयाद्भुत शङ्करादिजगन्नाथसाम्राज्यशालिने शिवरत्नगिरियोगसुतराजहंसा ज्ञानानन्दे गिरिप्रभो तव सुप्रभातम् அங்கலாபுரிய புண்ணியக் கஷேத்திரத்தில் உதித்தவர் அத்தமான மகனீயர் சாமி பிறந்ததில் உதிச்சதுன்னு அவரே சொல்லுவார் இல்லையா வேங்கோப கனபாட்டிங்கிற பிராமணோத்தமர் பரம வைதீகர் வேத தர்மத்திலேயே இருந்தவர் அவருக்கும் சகுபாய்ங்கிற உத்தமிக்கும் கடச்சவர் சுவாமி அப்படின்னு அவரோட வாக்கு சுவாமி சொல்லி அவள் அனுபவங்கள் எழுதியிருக்காள் புஸ்தங்கள்லையும் வந்திருக்கு நம்மளும் ஸ்ரீ ஞானானந்த விஜயங்கிற உபன்யாசத்தில் சுவாமி கடச்சார் அப்படின்னு அவரோட வாக்கு தான் நம்மளும் சொல்லியிருக்கோம் உதித் ஒரு திரு முருகன் அங்கே உதித்தனன் உலகம் முய்யன்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் சொன்னது மாதிரி உதித்தவர் சுவாமி இதில் அவளுடைய பெற்றோர்களுடைய திருப்பெயர் நினைக்கும் பொழுது வைதிக தர்மத்தோட ஒரு பிரதிநிதியாக தான் நினைக்க தோன்றது வெங்கோப கரபாட்டிங்கிற பெரியவரை சகுபாயங்கிற பெயர் பாண்டங்களோட பரம பக்தியுடைய திருப்பெயராக இருக்கிறதுனாலே பாகவத தர்மம் வைதிக தர்மம் அப்படிங்கிற இரண்டும் சேர்ந்த வடிவமே ஞானானந்தம் இந்த ரெண்டு தர்மங்களும் சேரும்பொழுது அந்த இடம் அதி பவித்திரமாக இருக்குது அதனால அது மங்களாபுரி அங்கே சுப்பிரமணியமாகிய பகவான் பரபிரம்மம் உதித்தார் மகனீ அத்புத்தான அத்புத்த மகனீயர் எப்போ பிறந்தார் யாருக்கும் தெரியாது எத்தனை வருஷம் இருந்தார் யாருக்கும் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சித்தி அதுக்கப்புறம் எத்தனை பேர் அவர் தரிசனம் பண்ணியிருக்கா இல்லை பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்ட பூர்ண வஸ்து ஆதிசங்கராச்சாரிய பரம்பரையில் ஜோதிர் மடத்து சங்கராச்சாரியான சிவரத்திரி சுவாமிகளுடைய சிஷ்யர் சஞ்சாரம் பண்ணாத இடமில்லை போகாத இடமில்லை சந்திக்காத மகான்கள் இல்லை அவ்வளவு கீர்த்தி உடைய யோகேஸ்வரராக ஞான சித்தராக இருந்தும் சாமானிய மக்களோடையும் பாமரர்களோடையும் கலந்து பழகக்கூடிய ஒரு எளிமையை நம்ம சுவாமியிட்ட பார்க்கிறோம் ரொம்ப வயசானவராக தளர்ந்து போன நிலையில் இல்லாமல் வயதான தோற்றமும் பொங்கக்கூடிய இளமையோடு கூடிய ஒரு சுறுசுறுப்பும் சுவாமிகிட்ட நம்ம பார்க்குறோம் கன்னட தேசத்தில் அவதாரம் பண்ணினார்னு சொல்லப்படுறது அப்பேற்பட்ட தமிழ் இலக்கணத்தோடு கவி நயத்தோடு இருக்கும் சுவாமி இது யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து வந்தாலும் அந்தந்த ஊர்லேருந்து அந்தந்த பாஷையில் பேசி அவளுடைய ஹிருதயத்தில் எழக்கூடிய எண்ணத்துக்கு பதில் சொல்லக்கூடியவர் வர்ணிக்க முடியாத மகிமையும் நினச்சி பார்க்க முடியாத சௌலபியமாகி எளிமையும் கொண்டவர் அவருடைய அற்புதங்களை சொல்லி மாளுமோ அற்புத சரிதா மோஸ்துத்தேர் தான் நான் பாடுறோம் இல்லையா அதனாலே ಮಂಗಳಪುರಿ ಸಭೂತ ಮಗನೀಯ್ಭುತ ಅವರು ಸಾಮ್ರಾಜ್ಯಕ್ಕೆ ಅಧಿಪತಿನ ಸಲ್ವದು ಎನ್ನು ಸಾಮ್ರಾಜ್ಯ ಜ್ಞಾನ ಸಾಮ್ರಾಜ್ಯ ಶಂಕರಾಧಿ ಜಗನ್ನಾಥ ಸಾಮ್ರಾಜ್ಯಶಾಲಿನಿ ನಮ್ಮ ಅದ್ವೈತ ಸಂಪ್ರದಾಯದಲ್ಲಿ ಸದಾಶಿವ ಸದಾಶಿವಸಮಾರಂಭಾಂ ಶಂಕರಾಚಾರ್ಯ ಮಧ್ಯಮಾಂ அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு தனுசு வழிபாடு ஸ்லோகத்தில் தட்சிணாமூர்த்தி சமாரம்பம்னு போட்டிருக்கோம் தப்போ அந்த பாடம் அது சதாசிவம் தான் தக்ிணாமூர்த்தி ரெண்டும் வேறு வேறு இல்லை அப்போ தட்சிணாமூர்த்தியில் ஆரம்பிச்ச அந்த குரு பரம்பரை ஆதிசங்கர் பகவத் பாதளுக்கு முன்னாடி உள்ள கோவிந்த பகவத் பாதர்கள் இருக்கிற அத்தனை பேரையும் எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் பகவத் பாதாளிலேருந்து தொடங்கி இன்றைக்கி இருக்கிற நம்ம குருநாதர் வரையில் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்கிறது இல்லையா இது ஒரு ஸ்லோகம் இருக்க இன்னொரு ஸ்லோகம் பகவத்பாதாள் வரையில் உள்ள குரு பரம்பரையை தனித்தனியாக சொல்கிறது அதுவும் அத்வைத சம்பிரதாயம்தான் இதெல்லாம் நம்ம குரு ஸ்திதியில் பார்ப்போம் இருந்தாலும் ஸ்லோகத்தை இப்போ சொல்கிறேன் नारायणं पद्मभुवं वशिष्टं शक्तिं च पराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरुं सन्ततमानतोऽस्मि वर्दुल्य श्लोकम् अपो दक्षिणामूर्तिरारम्भिकृतवरुश्लोकं நாராயணன்ல ஆரம்பிக்கிறது ஒரு ஸ்லோகம் அது எப்படி இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டால் ஒரே பரம்பரையோடையே மௌனமாக தட்சிணாமூர்த்தியாக உபதேசம் பண்ணித்த சனகாதிகளுக்கு அந்த பரபிரம்மே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியாக பிரம்மதேவனுக்கு உபதேசம் பண்ணி அவர் வசிஷ்டருக்கு சொல்லி அந்த பரம்பரை அப்படியே வருது சக்தி மனிவர் பராசரர் வேதவியாசர் சுகபிரம்மம் கவுடபாதர் கோவிந்தபாதர் பகவத் பாதால் அவருடைய நாள சிஷ்யாள் அதில் தோட்டகாச்சாரிய பரம்பரையில் இருக்கிற சிவரத்னகிரி சுவாமிகள் அப்புறம் நம்ம சுவாமின்னு வருது அப்போ இந்த பக்கம் சங்கரராஹிய சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி அந்த பக்கம் ஜெகநாதராஹ்ய ஸ்ரீமன் நாராயணன் சங்கராதி ஜெகந்நாத் சாம்ராஜ்யே அந்த ஞான சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக சுவாமி இருக்கார் சிவரத்னகிரி ராஜஹம்சா ஜகத்குரு சிவரத்னகிரி சுவாமிகள் ஜோதிர்மடத்து பீட்டாதிபதி அவர்தான் இவருக்கு ஞானபிதா சுவாமி கழித்து கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் எஸ் ஞானானந்தகிரின்னு போடுவார் எஸ் பார் சிவரத்தகிரி சுவாமிகள் அம்மையப்பன் எல்லாமே குருநாதர் தான் அப்படி அந்த ஞான குருவாக இருக்கிறவாளுக்கும் சிஷ்யா எல்லாம் குழந்தைகள் தானே அதனாலே சிவரத்னகிரி யோக சுத அவருக்கு யோகரீதியான குழந்தை வெங்கோபகனபாட்டிங்கிறவர் வளர்த்த தந்தை அவருக்கு குழந்தையா சுவாமி கிடைச்சார் அவர் சுவாமியை வளர்த்தார் எது வரையில் அப்படின்னு கேட்டால் பன்னெண்டு வயசு வரையில் ஞானானந்த சாஸ்திர நாமம் சொல்கிறது துவாது சாத்திய கிருஹத்யாகி குருவன் வேஷண தத்பரஹா அப்படின்னு பன்னெண்டு வயசில் குருநாதர் வேணுங்கிற ஞான வேட்கையோடு சுவாமி கிளம்பிட்டார் அப்படிங்கிறது அப்போ அதுவரையில் வெங்கோப கணபா தந்தையாக வளர்த்து குழந்தைக்கு குபநயன சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி வச்சு பாடசாலைக்கு அனுப்புறதெல்லாம் எல்லாம் அவர் பண்ணியிருக்கார் அதுக்கப்புறம் ஞான வேட்குள் ஏற்பட்டு கிளம்பின பிறகு சிவரத்னகிரி சுவாமிகள் இவரை ஆட்கொண்டு அவருக்கு ஞான பிதாவாக இருந்ததுனாலே அவருடைய யோகரீதியான பிள்ளை சிவரத்னகிரி யோகசுத ராஜஹம்சா ஞானிகளுக்கெல்லாம் பரமஹம்சர்கள்னு பேர் இது ரெண்டு அர்த்தம் சொல்லுவா அன்னப்பக்ஷி பாலையும் ஜலத்தையும் கலந்து வச்சாலும் பாலை மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்லப்படுறது மாதிரி உலகமாக தெரிகிற விஷயம் ஈஸ்வரனை தவிர வேறு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு இந்த ஜீவன் ஒன்று தெரிகிறது ஜகத்துன்னு ஒன்று தெரிகிறது இதுக்கு ஆதாரமாக ஈஸ்வரன் ஒன்று சொல்கிறோம் இல்லையா வாஸ்தவத்தை எல்லாமே ஈஸ்வரன் தான்ங்கிறத உணர்ந்து உலகியல்லேருந்து தெய்வத்தை பிரித்து உணரக்கூடிய தன்மை உள்ளவர்கள் அதுதான் ஹம்சர்கள் இன்னொரு அர்த்தம் என்ன அஹம்சஹா அப்படிங்கிறது ஹம்ச காயத்ரி மந்திரம் நான் அப்படிங்கிற இந்த உணர்வு இருக்க இது இறைவனே அப்படிங்கிற உணர்வில் சஹா அப்படின்னு ஜபம் பண்ணுறதுனால ஹம்ச அப்படின்னு வரும் அப்படி பற்றற்ற ஞானிகள் தன் உணர்வே உணர்ந்து அதுவே பகவான்கிற நிலையில் பிரஜானம் பிரம்மான்னு இருக்கக்கூடிய மகான்களுக்கு பரமஹம்சர்கள்னு பேர் அவள் எல்லாமே இவர் ரொம்ப பெரியவர்னு உணர்ந்து போற்றக்கூடிய நிலையில் இருக்கிறார் ராஜஹம்ச சிவரத்னகிரி ஞானந்தகிரி பிரபு தவ பிரபாத்தம் பெயர்பட்ட ஞானானந்த பகவானே ஞானானந்தங்கிற அழகான திருநாமம் இது எப்படி அவர் குருநாத் அவருக்கு வச்சாருங்கிறது யோஜனை பண்ணி பார்த்தபோது அவள் அருளாலேயே தோணினது விஷயந்தான் பண்டரிபுரத்தில் தான் அந்த சுப்பிரமணியம்ங்கிற குழந்தை தன் குருநாதராகி சிவர்த்திங்கர் சுவாமிகளை பார்த்தது சிவர்த்தி சுவாமிகளும் இந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டார் பண்டரிபுரத்தை சந்திரபாகா தீரத்தில் பண்டங்கனுடைய சன்னிதானந்தான் அதுக்கு காரணம் அந்த பகவானுடைய திருக்கோவில் கோபுரத்துக்கு ஒரு பெயர் உண்டு அதுக்கு ஞானானந்த விமானம்னு பெயர் திவ்ய தேசங்களை பற்றின ஒரு புஸ்தகம் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது லிஃப்கோ பப்ளிகேஷன்ஸ் அதில் ஒரு கோவில்னு எடுத்துட்டால் அந்த விமானத்து பேர் என்ன தாயார் பேர் என்ன பெருமாள் பேர் என்ன அங்கே இருக்கிற தீர்த்தத்தோட பேர் என்ன அப்படியே அதை பற்றி எல்லாம் இருக்குது அதில் திவ்ய தேசங்கள் பூரா சொல்லிவிட்டு சுயம் வெக்த க்ஷேத்திரங்கள் அபிமான கஷேரங்கள்னு நிறைய சொல்கிறான் அதில் பண்டரிபுரம் வருது இல்லை பண்டரிபுரத்தில் சுவாமி பேர் பாண்டுரங்கன் தாயார் ருக்மணி விமானம் ஞானானந்த விமானம்னு போட்டிருக்கோம் இந்த புஸ்தகம் கிடச்சா எல்லோரும் வாங்கி பார்க்கலாம் இது ஆச்சரியமாக இருந்தது அதை பார்க்கும் பொழுது ஞானேஸ்வர் மகாராஜோட ஒரு அபங்கம் ஒன்று நாம் அடிக்கடி பஜனையில் பாடுவோம் அதில் ஆகாசம் போல அகண்டமாக விரிஞ்சிருக்கிற எல்லா விதமான வர்ணனைக்கும் அப்பாற்பட்ட பாண்டரங்க ஸ்வரூபம் பகவத் ஸ்வரூபத்தை ஞானேஸ்வர் மாவுளி பாடும்போது சத்ய ஜானந்த ககனாச்சே நாகி ரூபவர்ண குண ஜீதே அப்படின்னு பாடுறேன் வர்ணனைக்கு அப்பாற்பட்ட இன்ன உருவம்னு சொல்ல முடியாது என்ன நிறம்னு சொல்ல முடியாது அப்போ அந்த அகண்ட வஸ்து தோ இடுப்பில் கையை வச்சுட்டு நிற்கிறதுன்னு பாடுற அந்த கோவில் ஞானானந்த விமானமுடைய பண்டரிபுரம் அந்த திருப்பயர் தான் சிவர்த்திகிரி சுவாமிகள் நம்ம சுவாமிக்கு வச்சுருப்பார் அப்படின்னு அவர் அருளால் தோணின எண்ணம் கிரிங்கிறது தோட்டக்காச்சாரிகளோட பேருங்கிறதுனாலே பரம்பரையில் எல்லாருக்கும் கிரின்னு வரும் அதனாலே ஞானானந்தகிரி அப்படிங்கிற தீக்ஷா நாமம் கொடுத்துருக்கார் வேறொரு சந்தர்ப்பம் வரும்போது திருவேணகிரி சுவாமிகளுக்கு சுவாமி சன்னியாசம் கொடுக்கறத குரு பரம்பரை நாமங்கள்லாம் சொல்லியிருக்கார் அதை நாம் வேறொரு பாடலில் சொல்ல போகிறோம் அதில் இந்த நாமம் அபூர்வமாக இருக்குது ஞானானந்த நாமங்கிறது சுவாமிக்கு விசேஷமாக வச்சுருக்கார் பண்டறிபுரத்துக்கு சுவாமிக்கு இருக்கிற தொடர்பு பக்தாளுக்கு தெரியாதான்னு அதனால் ஞானானந்த அப்படிங்கிற அந்த உயர்ந்த நிலை ஞானந்தானு ஆனந்தம் அந்த ஞானம் உண்டா பகவானை தவறு எதுவும் நிலை இல்லை அப்படிங்கிறத ஒருத்தன் குரு குருக்கிருப்பையால் அவனுக்கு ஆனந்தம் தவிர வேறு என்ன இருக்கும் அவனுக்கு அந்த சத்திய வஸ்துவை சொல்கிற நாமம் இல்லையா அவர் கிரிங்கிறதுனால ஞானானந்த கிரிங்கிறது அப்பேர்ப்பட்ட திருநாமம் அவருக்கு இனிய காலை பொழுதுன்னு சொல்லக்கூடிய முதல்ல ஸ்லோகம் ज्ञानानन्दगिरिप्रभो तव सुप्रभातं सद्गुरुनाथमहाराज की जय